வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய படங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவுக்கு டெக்னிக்கலாக நிறைய புது முயற்சிகளை உலகநாயகன் அவருடைய படங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் முதல் முறையாக கம்ப்யூட்டரை காமிச்ச படம் வந்து உலகநாயகன் நடித்து 1986 ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தில் தான். 1990 உலகநாயகன் நடித்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் தான் முதல் முறையாக லேப்டாப்பை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் சீன்ஸ்க்காக ஃபஸ்ட் டைம் மார்ஃபிங் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஸ்டெடி கேமரா யூஸ் பண்ண படம் வந்து உலகநாயகன் நடித்த குணா படத்தில் தான். 1992 உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த தேவர் மகன் படத்தில் அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து முதல் முறையாக மூவி மேஜிக் ஸ்க்ரீன் ரைட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. உலகநாயகன் நடித்த மகாநதி படம் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக அவிட் எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எடுத்த படம். உலகநாயகனும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆன குருதி புனல் படம் தான் தமிழ் சினிமாலேயே டால்பி சவுண்ட் சிஸ்டமில் ரிலீஸ் ஆன முதல் படம். 1996 ஷங்கர் டைரக்ட் பண்ணி உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் படத்தில் தான் தமிழ் சினிமாலேயே முதல் முறையாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை வந்து பயன்படுத்தினாங்க. மைக்கேல் வெஸ்மோர் அப்படிங்கிற அமெரிக்கன் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இந்தியன் படத்தில் உலகநாயகனுக்கு மேக்கப் பண்ணது. 2002 உலகநாயகன் டியூயல் ரோலில் நடித்த ஆலவந்தான் படம் தான் ஏஷியாலேயே முதல் முறையாக மோஷன் கிராஃபிக்ஸ் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸ் ஒன்று வரும். இந்த அனிமேஷன் சீக்வன்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் குவிண்டின் டாரண்டினோ அவருடைய கில்பில் படத்தில் இதே மாதிரி ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸ் வச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை குவிண்டின் டாரண்டினோவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. முதல் முறையாக தமிழ் சினிமாவில் டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த படம் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ். 2013 உலகநாயகன் எடுத்த விஸ்வரூபம் படம் தான் தமிழ் சினிமாலேயே முதல் முறையாக RO3D டெக்னாலஜி யூஸ் பண்ண படம். இந்த மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் நிறைய புது முயற்சிகளை தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்காரு. இப்போ நான் சொன்னதை தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.